நம்வாழ்வில் உளவியல் பாகம் இரண்டு கட்டுரை ஏழு தலைப்பு சுறுசுறுப்பு. தொப்பையுள்ள மானோ மயிலோ குருவியோ கொக்கோ வாழ்ந்ததாக நாம் பரிணாம வளர்ச்சியில் கூட கேள்விப்பட்டதில்லை. ஆனால் மனிதர்களுக்கு தொப்பை இன்றைய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத சுமையாகி கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? இன்றைய சுறுசுறுப்பற்ற சோம்பேறி வாழ்க்கையா? 2015 ஆண்டு 195 நாடுகளில் இந்தியா உட்பட நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் ஏறக்குறைய 12% மக்கள் தொப்பையால் அவதிப்பட்டு இதயம் மற்றும் சர்க்கரை நோயால் ஆண்டுதோறும் இறந்து போகிறார்கள் என்று தெரிகிறது. சுறுசுறுப்பாக இருப்பதின் நன்மைகள் என்ன? தொப்பை குறையுமா? இதயம் மற்றும் சர்க்கரை நோய் போன்றவைகளை தவிர்க்க முடியுமா? நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லா இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். உன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே என்று சோம்பேறித்தனத்தை போக்கி சுறுசுறுப்பை ஊக்குவிக்கும் அவசியத்தை நாடோடி மன்னன் திரைப்படத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 1958 எழுதியிருக்கிறார். எப்பவும் சுறுசுறுப்பாக இருப்பது சாத்தியமா? தி ஐடில் மைண்ட் இஸ் எ டெவில்ஸ் ஒர்க் ஷாப், அதாவது சோம்பேறி மனதே பிசாசின் கூடாரம் என்று சொல்லுவதில் எவ்வளவு உண்மை உண்டு? நாமே விரும்பினாலும் சில நேரங்களில் சுறுசுறுப்பாய் செயல்படுவது கடினம். ஆனால் சோம்பேறியாவது எளிது. ஏன்? தவறான உணவு முறையா? சுறுசுறுப்பற்ற வாழ்வு முறையா? இதற்கான விடைகளையும் விளக்கங்களையும் தேடி இந்த கட்டுரைக்குள் பயணிப்போம். வாருங்கள்.